மாமாஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் சாய்ஸ் வித் மீ ரேவதி கண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும். அது குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், இல்லை வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும், ஆண்கள் அதாவது வேலைக்கு போகிற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். ஸோ லைஃப்பில் நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா அதுகளுக்கு சின்ன சின்ன பொருள் வாங்கல, இது எப்படியாவது அம்மாட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு, அதுகளுக்கு அந்த வயசுக்கு தகுந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இதே இது வீட்டில் இருக்க பெண்களாகட்டும், நம் அவங்களுக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், நம்ம இதை வந்து நம்ம சாதிக்கணும், இது நம்மளால் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற ஆண்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு விதமான நம்ம லைஃப்பில் இந்த செட்டில் ஆகணும், இதை குழந்தைங்களுக்கு செய்யணும், இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன, அது என்ன பண்ணணும். ஸோ ஒரு குட்டி கதையில் அது என்ன அப்படிங்கிறத நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனுக்கு ஆசை. ஸோ ஆனால் அவன்கிட்ட அந்தளவு போதுமான அளவு பணம் இல்லை. ஸோ நம்ம எப்படி பிஸ்னஸை தொடங்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ அவங்க தாத்தா வந்து அவன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருத்துருக்காரு, ஒரு புத்தர் சிலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் புத்தர் சிலை. அவர் கொடுக்குறப்ப அந்த அவங்க தாத்தா வந்துட்டு இது ரொம்பவுமே காஸ்ட்லியான கிஃப்ட்டு, ஸோ பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு எப்பயாவது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு அவங்க தாத்தா. ஸோ அவனுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த கிஃப்ட்டை பற்றி அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓகே நம்ம அதை சேல்ஸ் பண்ணுவோம், இதில் அது வந்து காஸ்ட்லின்னு சொல்லி தாத்தா சொன்னார், அதுக்கு அந்த பணம் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்தான். ஸோ என்ன பண்ணால், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணான். அப்படி நான் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்தான். ஸோ பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்த கொஞ்சம் நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் அவனுக்கு, எனக்கு இந்த புத்தர் சிலை வேணும், எனக்கு வேணும் அப்படி அப்படின்ட்டு நிறைய ஃபோன் கால்ஸ். ஸோ அடுத்த நாள் ஒவ்வொருத்தராக வந்தாங்க, அந்த புத்தர் சிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி ஒவ்வொரு கஸ்டமராக அவர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இது வந்து போலியான சிலை, நீங்கள் இது வந்து ஆன்டிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது அதே மாதிரி அடுத்தவர் வந்து சொல்லி போகிறார். இப்படியே நாலஞ்சு பேர் வந்து வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க. ஸோ அந்த பையன் ரொம்பவுமே அப்செட் ஆகிடுறான். ஏடா என்னடா தாத்தா ஏமாந்துட்டாரா, இது வந்து உண்மையான ஆன்டிக் புத்தர் சிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது, நம்மளும் பிஸ்னஸ்க்கு இதை வச்சு பணம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவுமே யோசிச்சுட்ருக்கான். ஸோ அந்த நேரத்தில் இன்னொரு ஃபோன் கால் வருது. ஸோ நான் வந்து பார்க்குறேன்னு ஒருத்தர் வராரு. வந்து அவர் பார்க்குறாரு, இது வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி ஆன்டிக் புத்தர் இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்லை நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து எனக்கு $70 நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறான். உடனே இவன் யோசிக்கிறான், சரி மற்றவங்கள்லாம் வந்து வாங்கவே இல்லை, அது அட்லீஸ்ட் இவர் $70 கேட்குறாரு, கொடுத்துடலாம் நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சேல்ஸ் பண்ணிடுறான். ஸோ அவருக்கு நாட்கள் வந்து கடந்து போகுது, அவனும் அந்த பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு வரான். பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவன் அங்கே ஒரு ஆன்டிக் ஷாப்பை வந்து பார்க்குறான். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம், சும்மா டைம் பாஸ் பண்ணலாம், நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஷாப்புக்குள்ள அவன் போகிறான். போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவன் வித்தான் பார்த்தீங்களா, அந்த புத்தர் சிலை அங்கே இருக்குது. ஸோ பார்த்தனுமே அவனுக்கு பார்த்தா அது $700 போட்டிருக்கான். டக்குன்னு அவனுக்கு உடனே ஒரு மாதிரி, என்னடா மட்டும் $70 வாங்கினாங்க, $700 போட்டிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் வந்து கோவம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம வித்த புத்தர் சிலையை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம எதுவும் சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு அவன் இப்போ இந்த புத்தர் சிலையை எடுத்து பார்க்குறான். அந்த புத்தர் சிலைக்கு அடியில் வந்து ஒரு இன்ட்டு மார்க் இருக்குது, அதுதான் அவனோட ஹிண்ட், அவங்க தாத்தா அப்படி போட்டு கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு இது நம்மளோட புத்தர் சிலை தான் அப்படின்ட்டு கோவமாக அந்த வந்து கடைக்கார்ட்ட போய், என்கிட்ட இந்த புத்தர் சிலை வந்து $70 தானே வாங்கினீங்க, இப்போ நீங்கள் $700 போட்டிருக்கீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சண்டைக்கு போகிறான். டக்குன்னு அந்த கடைக்காரர் சொல்கிறார், நீ முட்டாளாக இருந்ததுக்கு என்ன ஏன் பார்த்துட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு மாதிரி அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். டக்குன்னு வந்து குரல்லாம் குறைஞ்சிட்டு, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு, நீ வந்துட்டு நீ புத்தர் சிலை வந்து விற்கிறேன்னு சொல்லி நீ ஆன்லைன்ல போட்டதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அவனை சுத்தி பின்னப்பட்ட வலைகள். அது வந்து இப்படி ஒரு பொருள் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா இது வியாபார ரீதியா இப்படிதான் நடக்குமா, அந்த பொருளை வந்து அடிமாட்டு விலைக்கு கொண்டு வர்றதுக்காண்டி இது பொய் போலி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லுவாங்களாம். கடைசி வந்து வாங்கினார் பார்த்தீங்களா, அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அவன் அந்த அவனோட பொருள் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அது அந்த பொருளை பற்றி தெரிஞ்சிருந்தாலோ, அவன் மேலே அவன் நம்பிக்கை, அந்த பொருள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா கண்டிப்பாக அவன் வந்து நிறையா அவன் கேட்ட அளவுக்கு மேலேயே பணம் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த கதை என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தர் சிலை தான் நம்ம
நம்ம மேல நம்ம நம்பிக்கை இல்லைங்கிறப்ப நம்ம எப்படி இதை சாதிக்க முடியும்? ஸோ நம்ம நம்ம முதல் நம்பணும், நம்ம திறமைகளை நம்ம நம்பணும், நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கணும். பயத்தை போக்கணும், பயக்க போயிட்டு எதுனாலும் நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம மேல நம்ம நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. ஸோ எல்லாருமே நம்மளை சுத்தி நிறைய வலைகள் இருக்கும், அதை நம்ம வந்து போக்கவே முடியாது. நம்ம பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நம்மளை பத்தி பேசுற கூட்டங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை காது கொடுத்தோம் அப்படின்னா லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. நம்ம டேலண்ட் மேலையும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா எதை வேணாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்து மேலையும் அந்த அச்சீவ்மெண்ட் மேலே நம்ம கவனத்தை வச்சு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல எதை வேணாலும் சாதிக்க முடியும். அவங்க சொல்றாங்க நம்ம மேல நம்ம நம்பிக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க, உன்னால முடியாது, உனக்கு தெரியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எதையுமே காதுல வாங்காதீங்க. எல்லா உங்களால முடியும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஓங்கி உரைச்சு நீங்க முடிவெடுத்து செஞ்சுட்டு போங்க. ஸோ நம்ம வந்து நெகட்டிவா சொல்றதுக்கு மட்டும்தான் நம்மளை சுத்தி ஆட்கள் நிறைய இருக்காங்களே தவிர நம்ம அதை பாசிட்டிவா சொல்லி முடியும் சொல்லி தட்டி கொடுக்குற ஆட்கள் ரொம்பவுமே கம்மி. இந்த கதையிலும் அதுதான், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கியே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் எந்த முயற்சிகளா இருந்தாலும் உங்களால சாதிக்க முடியும். ஸோ பாசிட்டிவா உங்களோட நோக்கத்தை நோக்கி நீங்க போங்க. இந்த விஷயம் உங்களுக்கு வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த சின்ன கதையை நான் சொன்னேன். ஸோ இந்த கதை மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லையும் அப்படிதான். ஸோ யார் வேணாலும் இருக்கட்டும், லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், நிறைய கனவுகள் ஆசைகள் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருப்போம். ஆனால் அப்பப்போ நம்ம டிப்ரெஸ் ஆகிருவோம். நம்ம குடும்ப சூழ்நிலை ஆகட்டும், நமக்கு வர பிரச்சனைகள் ஆகட்டும், அதை அப்படியே நம்ம வந்து மாற்றிடும். ஸோ வாழ்க்கைனா எல்லாமே இருக்கிறது தான், மேடுகூடி எல்லாமே தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம நோக்கம் நம்ம அச்சீவ்மெண்ட் மேலே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம முயற்சி எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். உங்க டேலண்ட் மேல நீங்க முத நம்பிக்கை வைங்க. உங்க நீங்க என்ன கோலம் நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாருங்க, கண்டிப்பா உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில நான் உங்களை பாக்குறேன்.